Isso. Assalamu alaikum. Welcome back to my channel Spice Up by Daulat. Happy New Year to all my viewers. இந்த நியூ இயருக்கு எங்க வீட்டில் செஞ்ச ஒரு மட்டன் ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். மட்டன் பெப்பர் சாப்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் பெப்பர் சாப்ஸ் செய்யறதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/2 teaspoon, சிவப்பு மிளகாய்த்தூள் 1 teaspoon, இஞ்சி பூண்டு விழுது 1 teaspoon, தேவையான அளவு உப்பு. நான் 1/2 teaspoon சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்து இதை வந்து நம்ம மற்ற மசாலா அரைக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் ஊறணும். ஸோ அது அப்படியே நல்லா ஊறட்டும். இதை நான் 1 side எடுத்து வச்சுட்டு இப்போ ட்ரை மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 spoon மல்லி, 1 spoon ஜீரகம், 1 teaspoon பெப்பர், இதெல்லாம் இப்போ முத ஆட் பண்ணுறேன். அடுத்து இதோட ஒரு பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து அன்னாசிப்பூ, 2 பச்சை இலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு 1/5 number, அப்புறம் 1/2 inch அளவுக்கு பட்டை. இப்போ இதை நல்லா வந்து ட்ரை பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வரப்போகிறோம். இங்கே பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணியிருந்தால் போதும். ஸோ இப்போ இதோட வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன், 2 பெரிய வெங்காயம், அதையும் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். நான் கிரைண்ட் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ நம்மளோட மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு குக்கரை வந்து எடுத்து இதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு 1/2 tablespoon அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 1 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 1 வெங்காயம், 1 பெரிய வெங்காயத்தை வந்து மெலிசை நறுக்கி அதையும் வந்து எண்ணெயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வதங்கின பிறகு நான் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணணும். இந்த பேஸ்ட் வந்து இந்த எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நான் இப்போ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த பேஸ்ட் வந்து இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி இந்த மசாலாவும் எண்ணெயும் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வருது. இங்கே பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குண்டு. இந்த டைம் நம்ம வந்து மட்டன் பீஸை ஆட் பண்ணோம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எண்ணெயில் இருக்கிற இந்த மசாலாவும் இந்த மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம இந்த மசாலாவும் இந்த கறியும் வேக விடணும். ஸோ தண்ணி இப்போலாம் ஆட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 2 minutes வந்து இந்த எண்ணெயில் இந்த மட்டன் பீஸ் வந்து வேகணும். ஸோ நல்லா இந்த மாதிரி வெந்த பிறகு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு 1/2 teaspoon சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி 4 விசிலுக்கு வைப்போம். ஸோ என்னோட குக்கருக்கு வந்து எப்பயுமே வந்து கறி வந்து 4 விசிலில் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ 4 விசிலுக்கு நான் வச்சேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி எண்ணெய் அதுமாக அழகாக இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் 1/2 teaspoon பெப்பர் ஆட் பண்ணுறேன். இங்கே அப்படி ஒரு அரோமா இருக்கு, குக்கரை திறந்த உடனே நல்ல ஒரு ஸ்மெல். இப்போ நான் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து 2-3 கொதிக்க வைக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா 2-3 கொதி கொதித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம மட்டன் பெப்பர் சாப்ஸ் இஸ் ரெடி. இதை வந்து நான் இப்போ ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ரைஸுக்கும் சப்பாத்தி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் இது நம்ம சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இதோட கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணுறேன்.
அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்லாமலைக்கம்.